எல்லாம் சாயி பார்த்து கொள்வா, எல்லா சுமையும் சாய் சுமப்பா. ஓம் சைராம், ஜெய் சைராம். நிலானி சாய்பாபாவின் சத்யவாக்கு சாய் குடும்ப உறவுகளுக்கு ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். சாய் பக்தர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே நமக்கு விசேஷமான நாள்தான். அதுலேயும் பண்டிகைகள் வியாழக்கிழமை வரும்போது இன்னும் நமக்கு அதிக மகிழ்ச்சியை தரும். இன்னும் சரஸ்வதிங்கிறது கல்வியும் வெற்றியும் கொடுக்கிற தெய்வம். அந்த சரஸ்வதி பூஜை வியாழக்கிழமை இந்த வருஷம் வந்திருக்கிறது நமக்கு நல்ல அறிகுறியை காட்டுது. நிச்சயமாக இந்த வியாழன் நாம் ஒவ்வொருத்தருக்குமே வெற்றி வியாழனாக இருக்கும். இந்த வருஷம் முழுவதுமே நமக்கு நிச்சயமாக வெற்றிகளை குவிக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் எது நடந்திருந்தாலும் எல்லாத்தையுமே மறந்துட்டு இந்த வியாழக்கிழமையை நம்ம சாயப்பாவோட ஆசையோட சந்தோஷமாக உற்சாகமாக வெற்றிகரமாக துவக்கலாம். இப்போ சாயப்பாவோட வியாழன் வரங்களையும் வாழ்த்துக்களையும் வாங்கிக்கலாம் வாங்க. என் அன்பின் பிரியமே, இந்த விடியலை ஏதோ ஒரு மன மகிழ்ச்சியுடனே துவக்கியிருக்கிறாய். சர்வ நிச்சயமாக இன்று முதலே இந்த வருடம் முழுவதும் உனக்கு சந்தோஷம் நிறையும், வெற்றிகள் குவியும். இதை முழுவதுமாகவும் கேள், மகிழ்ச்சியாகவும் கேள். நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் என் மீது எவ்வளவு பிரியமாகவும் பக்தியுடனும் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன். பிறர் மீது நீ காட்டும் அன்பும் உனது சிந்தனை, நடவடிக்கைகள், பக்தி என எல்லாவற்றினாலும் என் பெருமையை நீ உயர்த்தியிருக்கிறாய். இவ்வளவு சிறப்பாக நீ செயல்பட்டாலும் வழி, தோல்வி, ஏமாற்றம் போன்றவைகளைத்தான் இதுவரை உன் வாழ்வில் சந்தித்து கொண்டிருந்தாய். அதனால்தான் எந்த காரியத்தை செய்வதானாலும் சற்று பயந்து விடுகிறாய். இதுவும் தோல்வியில் முடியுமா அல்லது வெற்றிகளை தருமா என்றெல்லாம் குழம்பிக் கொண்டு விடுகிறாய். நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக செயல்பட முடியும். நீ நம்பிக்கையோடு இன்று முதல் உன் கடமைகளை செய்ய ஆரம்பி. அதன் பிறகு பார் உன் அம்மாவாக அப்பாவாக இந்த சாய்பாபாவின் செயல்பாடுகளை. உன் வாழ்வில் நான் நிகழ்த்தும் மாற்றங்களை பார்க்கத்தானே போகிறாய். உன் வாழ்வை நீ இப்போதுதான் ஆரம்பித்திருக்கிறாய். வாழ்வில் நீ பயணிக்க போகும் வழிகள், சூழ்நிலைகள், பல மகிழ்ச்சியான தருணங்கள் என்று இன்னும் நிறையவே உள்ளது. உன் வாழ்வில் சந்தோஷம் ஏற்பட போகும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இதுவரை தோற்றதையும் நம்பிக்கை இழந்ததையும் மரண விளிம்புக்கு சென்றதையுமே கூட மறந்துவிடு. உன் வாழ்வில் நடந்த எல்லாவற்றையும் இன்றோடு மறந்துவிடு. இனி நான் வாழ்ந்து என்ன பயன், நான் வாழ தகுதி இல்லாதவன் என்று நீயே முடிவு செய்திருந்தாய் அல்லவா? அவற்றையெல்லாம் அடியோடு ஒழித்துவிடு. உன் எதிர்மறையான எண்ணங்களை எல்லாம் தூக்கி எறி. வாழ்க்கை என்றும் வாழ்வதற்குத்தான். வாழ்க்கையில் எப்போது வேண்டுமானாலும் எந்த திருப்பங்களும் ஏற்படலாம். வாழ்க்கையில் அடுத்த நொடி என்பது எப்பொழுதும் சுவாரஸ்யம்தான். அது எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். இதோ இன்று முதல் உன் வாழ்வில் நடக்கும் மாற்றங்களை நீ உணர்வாய். நல்ல மாற்றங்கள் வெகு விரைவில் நடக்கும். இன்று முதல் வெற்றிக்கான செய்திகளும் உன் வெற்றிக்கான அறிகுறிகளும் உன் கண்களுக்கு புலப்படும். உனக்கான நல்ல காலம் வந்துவிட்டது கண்மணி. நீ சிரிக்க போகும் காலம் இதோ வந்துவிட்டது. மகிழ்ச்சியில் துள்ள போகிறாய், சந்தோஷத்தில் குதூகலிக்கப் போகிறாய். இன்று முதல் நீ செய்ய வேண்டியதெல்லாம் அனைவரிடமும் அன்பு காட்ட வேண்டும். உனக்கு தெரிந்தவர்கள் என்றில்லாமல் எல்லோரிடமும் அன்பு காட்ட பழகு. எல்லோரையும் நேசிக்க பழகு. யாராவது பண உதவி கேட்டாலோ, பசியின் காரணமாக உணவு கேட்டாலோ, அல்லது உடைக்காகவோ அல்லது இருக்க இடம் கேட்டோ உன்னிடம் வரலாம். ருணான பந்தம் இருந்தாலொழிய ஒருவரிடம் மற்றவர்கள் உதவி கேட்டு வரமாட்டார்கள். அப்படி யாராகிலும் வந்தால் உன்னால் முடிந்த உதவி செய். உதவ முடியாத சூழ்நிலையில் இருந்தால் மிருதுவான மொழியில் பேசி அனுப்பிவிடு. கண்டிப்புடன் பேசி அவர்களின் இதயத்தில் காயம் உண்டாக்காதே. உனது கர்ம வினைகளை விளக்க வருபவர்கள் அவர்கள். இன்று முதல் இதை மட்டும் கடைபிடித்து வா. எல்லோரிடமும் அன்பை விதைத்து கொண்டு வா.
நிச்சயமாக நீ உதவி கேட்டு சென்ற காலமெல்லாம் விலகி நீ பலருக்கு உதவும் காலம் வரப்போகிறது. பிறரிடம் ஏந்திய உன் கைகள் இனி கொடுப்பதற்காக நீளும். உனக்கான செல்வ வளமும் பெருகும், நீ நினைத்த வாழ்க்கையும் கிடைக்கும். நீ போராடி கொண்டிருக்கும் அத்தனை விஷயங்களிலும் உனக்கு வெற்றிகள் வரும். நல்லது நடக்கப் போகிறது கண்மணி, நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கையோடே இருந்தால் நல்லதுதானே நடக்கும். உன் சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். விடுதலை உனக்கு அளிப்பார் ஸ்ரீ சாயி.